என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் ஒரு யுத்தத்திற்காக புறப்பட்டு செல்வதற்கு முன்னர் அவர்களிடத்திலே ஒரு காஃபிராக இருந்த மனிதர் வந்தார். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கூறினார், அல்லாஹ்வுடைய தூதரே, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவனும் இல்லை என்றும் நீங்கள் அவனுடைய தூதர் என்று நான் சாட்சியம் கூறுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் தீனை நான் ஏற்க வந்துள்ளேன் என்று அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கூறினார். அல்லாஹ்வுடைய தூதரும் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி விவரமாக எடுத்து கூறி அவருக்கு பையத் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தார்கள். அந்த மனிதரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று அவர் சத்தியம் செய்து கொண்டார். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஜிஹாதுக்காக அழைக்கப்பட்டனர். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை பார்த்து கூறினார்கள், நீங்கள் இப்பொழுதுதான் இஸ்லாத்தில் நுழைந்துள்ளீர்கள், நீங்கள் இப்பொழுதே ஜிஹாதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இங்கிருந்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி மேலும் அதிகமாக படியுங்கள், உங்களுக்கு அதற்கு அனுமதி உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதும் அந்த சஹாபி என்ன கூறினார் என்று தெரியுமா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபி சுபஹானல்லாஹ், அந்த சஹாபியின் பெயர் கூட புத்தகங்களில் இல்லை. ஏனெனில் இஸ்லாம் பெயர்களை பற்றியதல்ல, நிறங்களை பற்றியதல்ல, ஜாதிகளை பற்றியதல்ல, ஒருவரின் குடும்ப பின்னணியை பற்றியதல்ல, ஆணோ பெண்ணோ என்ற வேறுபாட்டை பற்றியதும் அல்ல. இஸ்லாம் ஆராய்ந்து பார்ப்பதெல்லாம் ஒருவரின் செயலையும் அந்த செயலை தூண்டிய அவரின் உள்ளத்தின் பண்புகளையுமே இஸ்லாம் ஆராய்ந்து பார்க்கின்றது. அந்த சஹாபி கூறினார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் சகோதர சகோதரிகள் யுத்த களத்தில் கொல்லப்பட்டு கொண்டும் காயப்பட்டு கொண்டும் இருப்பதை இங்கிருந்து கொண்டு சோம்பேறித்தனமாக பார்த்து கொண்டிருக்க நான் ஒரு முஸ்லீமாக வரவில்லை. அதற்கு பதிலாக அல்லாஹ்வின் பாதையில் போர் தொடுத்து நான் அவர்களை பாதுகாப்பேன். என் கழுத்து வழியாக ஒரு அம்பு ஒரு பக்கம் சென்று மறுபக்கம் வந்தாலும் சரியே என்று அந்த சஹாபி தன் விரலை கழுத்தில் வைத்து சுட்டிக்காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள். இப்படிப்பட்ட உறுதித்தன்மையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி வாங்கள் செல்வோம் என்று கூட்டிக் கொண்டு சென்றார்கள். உங்களுக்கு கிடைக்க போகும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை யாரால் தடுக்க முடியும்? எனவே முஸ்லிம்கள் யுத்தத்திற்கு சென்றார்கள். அந்த யுத்தத்திலே அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்கள் மீது அதிக அன்பும் இரக்கமும் உடையவர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுவது போல, ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த அகிலத்தாரர்க்கெல்லாம் ஒரு அருட்கொடை. எனவே யாரும் நினைவில் கூட வைத்திருக்காத ஓர் இரண்டு சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் நினைவில் வைத்திருப்பார்கள். எனவே அந்த சஹாபியை காணாத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகளம் முழுவதும் கடுமையாக அந்த சஹாபியை தேடினார்கள். இறுதியில் அவரை கண்டுபிடித்தார்கள். அவர் நிலத்தில் ஒரு ஷஹீதாக இறந்து கிடந்தார். அவரை சுற்றி அவரால் கொல்லப்பட்ட காபிர்கள் அநேகம் பேர் இருந்தனர். அவர்களின் நடுவிலே அவர் இறந்து கிடந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்தார்கள். அந்த சஹாபியின் கழுத்தில் ஒரு அம்பு எய்யப்பட்டிருந்தது. அந்த சஹாபி, எப்படி என் சகோதர சகோதரிகளுக்காக என் கழுத்தில் அம்பை வாங்குவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கூறினாரோ அதே போல அவர் அம்பை வாங்கியிருந்தார். அவரின் ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். அந்த அம்பு அவரின் ஒரு பக்க கழுத்தின் வழியாக சென்று மறுபக்க கழுத்தின் வழியாக வெளியேறியிருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறப்போவதை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷஹீதை பார்த்ததும் கூறினார்கள், பஹின் பஹ். இந்த அரபு வார்த்தையை அரபுகள் அசாதாரணமான நிகழ்வுகளை கண்டதும் பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், பஹின் பஹ். ஒரு மனிதன் சொர்க்கத்தின் மிகப்பெரிய உயரத்தை அடைகிறான் நபிமார்களோடும் உயிர் தியாகிகளோடும், ஆனால் அவன் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட இறைவனுக்காக சுஜூது செய்ததில்லை. சுபஹானல்லாஹ், ஒரு மனிதன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அடைகிறான், ஆனால் அவர் ஒரு தடவை கூட அல்லாஹ்வை சுஜூது செய்ததில்லை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் கிருபை எவ்வளவு அளப்பெரியது. சுபஹானல்லாஹ், என் அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அல்லாஹ் உங்கள் வெறும் செயல்களை பார்ப்பதில்லை, அவன் உங்கள் உள்ளத்தின் அழகை, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறான். அல்லாஹ்வுக்காக பயப்பட்டு அல்லாஹ்வுக்காக வாழும் அந்த உள்ளத்தையே அவன் அதிகம் விரும்புகிறான். ஆனால் இதற்கு அர்த்தம், சுஜூது செய்யாமல் அல்லாஹ்வை தொழாமல் இருந்து சொர்க்கம் நுழையலாம் என்று ஆகிவிடாது. அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். தொழுகையின் சிறப்புகள் கோடி இருக்கும். அவைகளை பற்றி பேசினாலே நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் இந்த ஷஹீதுக்கு தொழுகைக்கான சந்தர்ப்பம் கூட கிடைக்காமல் மரணித்து விட்டார். அல்லாஹ் அவரின் தியாகத்தை ஏற்றான், அவருக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோஸை பரிசளித்தான். இது அல்லாஹ்வுடைய கருணை, மிகப்பெரிய கருணை. நாமும் அல்லாஹ்வின் கருணையை நாடியும் அவன் கிருபையை நாடியும் அவன் முகத்தை நாடியும் நாம் துஆ செய்ய வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த விடயத்தை செய்த போதிலும் நம் உள்ளத்தில் இருந்து அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் கருணையையும் அவன் அருளையும் அவன் கண்ணியத்தையும் நாடி செய்தால் அல்லாஹ் நாம் கேட்பவைகளை நமக்கு கொடுப்பான். எனவே செயல்களை அதிகரிப்பதை விட செயல்களில் தூய்மையை அதிகரிப்போம். எனவே இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக் அல்லாஹு லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.